வணக்கம் குழந்தைகளே, இப்போ நம்ம பார்க்க போவது 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தின் உள்ள தொழிற்பெயர் இலக்கணத்தின் உள்ள பயிற்சி நாட்களை பற்றி பார்ப்போம். பயிற்சி நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியும் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க பயிற்சி நாட்களை போகலாம். முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் ஒரு கேள்வி கொடுத்து கீழே 4 பதில்கள் கொடுத்துருப்பாங்க. எது சரியான பதிலும் எடுத்து எழுதணும். முதலில் பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? பதில் என்னன்னா படித்தல். இரண்டாவது, பின் வருவனவற்றுள் முதனிலை திரிந்த தொழிற்பெயர் எது? பதில் என்னன்னா நடு. பொறுத்துக. அதாவது ஒரு கேள்வி கொடுத்து பதில் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. எது சரியான பதிலும் அவங்க நேரம் எடுத்து எழுதணும். ஒட்டகம், பதில் என்னன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி, முதநிலை தொழிற்பெயர். சூடு, முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ சிறுவினாக்களை போகலாம். முதல் கேள்வி, வளர்தல் பேசுதல் இவை எவ்வகை பெயர்கள் விளக்கம் தருக. வளர்தல் பேசுதல் இவை விகுதி பெற்ற தொழிற்பெயர். தல் என்ற தொழிற்பெயர் விகுதி பெற்று வருவதால் இது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆயிற்று. இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. வளர்தல் பேசுதல் இவை விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். தல் என்ற தொழிற்பெயர் விகுதி பெற்று வருவதால் இஃது விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் ஆயிற்று. இரண்டாவது, முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன சான்று தருக. பதில் என்னன்னு பார்ப்போமா. முதநிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். சான்று விடு, வீடு. இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. முதநிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். சான்று விடு, வீடு. இரண்டாவது, மொழியே ஆள்வோம் கவிதையை நிறைவு செய்க. அதாவது ஒரு 2 வரி கவிதையை கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம வந்து நிறைவு செய்கிற மாதிரி எழுதணும். வானும் நிலவும் அழகு, வயலும் பயிரும் அழகு, கடலும் மலையும் அழகு, காற்றும் குளிரும் அழகு. படம் உணர்த்தும் கருத்தை 5 வரிகளில் எழுதுக. ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இந்த படத்தை வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ 5 வரியில் எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்று கூடுவோம், நாம் ஒன்று கூடுவோம், பச்சை மரங்களை காப்போம், பசுமையை நேசிப்போம், சுவாசிப்போம், இனியொரு விதி செய்வோம், இயற்கையே போற்றவே. இப்போ நம்ம பார்க்க போவது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை ஒரு தொடரின் முதல் மற்றும் இறுதி சொல்லாக கொண்டு தொடரை உருவாக்குக. அதாவது ஒரு சொல்லோட முதல் சொல் வரும் தெரியுமா, அதை வந்து இறுதி சொல் வர கொண்டு வரணுமா. ஓவியக்கலை, இசைக்கலை, கட்டடக்கலை, வண்ணங்கள், இதை வச்சு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். எடுத்துக்காட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓவியக்கலை கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது. நூற்கலைகளில் ஒன்று ஓவியக்கலை. இப்போ ஓவியக்கலையில் முதலே ஆரம்பிச்சிருக்கு, இறுதியிலையும் முடிஞ்சிருக்கல, அதே மாதிரி தான் நம்ம எழுத சொல்கிறாங்க. இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லை, இந்த இசையை மறுபடி இறுதியில் கொண்டு வரணும். எங்கும் தமிழ் இசை. அடுத்தது, கட்டடக்கலையின் தமிழர் சிறந்திருந்தனர், இந்த கட்டடக்கலையை இறுதிக்கு கொண்டு வரணும். சிறந்த கலை கட்டிடக்கலை. அடுத்தது, வண்ணங்கள் தீட்டி ஓவியம் வரைவோம், இதில் வண்ணங்களை இறுதிக்கு கொண்டு வரணும். மயில் தொகையின் எண்ணற்ற வண்ணங்கள். அடுத்தது, இடைச்சொல் ஐயே சேர்த்து தொடரை மீண்டும் எழுதுக. வீடு கட்டினான், வீடு கூட்டல் ஐ கூட்டல் கட்டினான், வீட்டை கட்டினான், இடையில் ஐ வந்திருக்கா, இப்படிதான் எழுத சொல்லியிருக்காங்க. கடல் பார்த்தான், கடல் கூட்டல் ஐ கூட்டல் பார்த்தான், கடலை பார்த்தான். புல் தின்றது, புல் கூட்டல் ஐ கூட்டல் தின்றது, புல்லை தின்றது. கதவு தட்டும் ஓசை, கதவு கூட்டல் ஐ கூட்டல் தட்டும் கூட்டல் ஓசை, கதவை தட்டும் ஓசை. பாடல் பாடினான், பாடல் கூட்டல் ஐ கூட்டல் பாடினாள், பாடலை பாடினாள். அறம் கூறினார், அறம் கூட்டல் ஐ கூட்டல் கூறினார், அறத்தை கூறினார். கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. தலைப்பு எங்கள் ஊர், கொஞ்சம் குறிப்பு வச்சுருக்காங்க, அதை வச்சு தான் கட்டுரை எழுத போகிறோம். என்ன குறிப்புனா, முன்னுரை, அமைவிடம், பெயர் காரணம், தொழில்கள், சிறப்புமிகு இடங்கள், திருவிழாக்கள், மக்கள் ஒற்றுமை, முடிவுரை. நம்ம கட்டுரைன்னு பார்த்தா முன்னுரை இருக்கணும், முடிவுரை இருக்கணும். இப்போ முன்னுரையிலேருந்து ஆரம்பிப்போம். முன்னுரை, அழகான நகரம், அமைதியான நகரம் எங்கள் ஈரோடு ஆகும், எண்ணற்ற வளங்கள் பொங்கும் இடம் ஈரோடு, மனித நேயம் தவழும் நகர் எங்கள் ஈரோடு, அச்சிறப்பு மிகு நகர் பற்றி காண்போம். இப்போ அமைவிடம், கரூர், சேலம், கோவை ஆகியவற்றிற்கு இடையே ஈரோடு நகர் அமைந்துள்ளது. க
காடுகளும் வயல்களும் சூழ்ந்து நடுவினில் இயற்கை அழகு தவழும் வண்ணம் ஈரோடு அமைந்துள்ளது. காவேரி ஆறு பாயும் புண்ணிய பூமி ஈரோடு ஆகும். பெயர் காரணம், இரண்டு ஓடைகள் ஓடுவதால் ஈரோடு என பெயர் பெற்றது. இதுவே காலப்போக்கில் மருவி ஈரோடு என்று ஆனது. பிரம்மா ஐந்தாவது தலையை துண்டித்த போது அந்த மண்டையோடு சிவபெருமானோடு ஒட்டி கொண்டு பிரம்ம தோஷம் பிடித்தது. அவர் தோஷம் போக இந்தியா முழுவதும் நீராடினார். ஈரோட்டில் வந்து நீராடிய போது மண்டையோடு மூன்றாக பிரிந்து மூன்று இடத்தில் விழுந்தது. ஈர் இறுதி, ஓடு விழுந்த இடம் ஈரோடு ஆயிற்று என்பர். இப்ப தொழில்களை பத்தி பார்ப்போம். வேளாண்மை, கைத்தறி, ஜமக்காலம், ஆடை ஆயத்தம் ஆகிய தொழில்கள் ஈரோட்டின் சிறந்து விளங்கி வருது. சிறப்புமிகு இடங்களை பத்தி பார்ப்போம். பெரியார், அண்ணா நினைவகம், திண்டல் முருகன் கோவில், பிரப் தேவராலயம், பள்ளிப்பாளையம் தர்கா, பன்னாரியம்மன் கோவில், வாவுசி பூங்கா ஆகியவை ஈரோட்டின் சிறப்புமிகு இடங்கள் ஆகும். திருவிழாக்கள், மாரியம்மன், பன்னாரியம்மன், பாரியூர் அம்மன், அறச்சாலை அம்மன் ஆகிய கோவில்கள் திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படும். திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொள்வர். இப்போ மக்கள் ஒற்றுமையை பத்தி பார்ப்போம். இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் ஆகிய சமயங்கள் எங்கள் ஊரில் இருந்த போது மக்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளை போல் ஒற்றுமையாகவே இருந்து வருகின்றோம். ஒரே பகுதியில் கோவில், பள்ளிவாச தேவாலயம் ஆகிய மூன்றும் அமைந்துள்ளது எங்கள் நல்லிணத்தை வெளிப்படுத்துகின்றது. இப்போ முடிவுரைக்குள்ள போவோம். நம் நகரின் அருமை பெருமையை அறிந்து நகரை காத்து வளப்படுத்துவது நமது கடமையாகும். அடுத்தது மொழியோடு விளையாடு. கீழ்காணும் புதிரை பிடித்து விடை எழுதுக. அதாவது விடுகதை, ஒரு புதிர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு விடை எழுத சொல்லியிருக்காங்க. நான் இனிமை தரும் இசைக்கருவி, எனது பெயர் ஆறு எழுத்துக்களை உடையது. அதில் இறுதி நான்கு எழுத்துக்கள் விலையுயர்ந்த ஒரு உலோகத்தை குறிக்குது. முதல் இரண்டு மற்றும் கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்தால் விலங்கின் வேறு பெயர் கிடைக்கும். நான் யார்? பதில் என்னன்னா மிருதங்கம். இரண்டாவது, நான் ஒரு காற்றுக்கருவி, நான் புல் வகையை சேர்ந்த தாவரத்திலிருந்து உருவாக்குகின்றேன். எனது பெயர் ஏழு எழுத்துக்களை கொண்டது. முதல் இரண்டு எழுத்துக்கள் ஒரு தாவர வகையை குறிக்கும். நான் யார்? புல்லாங்குழல். அடுத்தது பின்வரும் பத்தியை படித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ள இருந்தால் கேள்வி கேட்க போகிறாங்க, பதிலும் இதுக்குள்ள தான் இருக்கும். முதல்ல பத்தியை வாசிக்கிறோம், அப்புறம் வினாக்களுக்குள்ள போகலாம். சாலை விபத்துக்களை தவிர்க்க சாலை விதிகளை அறிந்து ஒவ்வொருவரும் வாகனங்களை ஓட்ட வேண்டும். சாலையின் வாகனங்களை இடப்புறமாகவோ செலுத்த வேண்டும். இருவழி சாலையின் மையத்தின் விட்டு போடப்பட்டுள்ள வெள்ளக்கோடு இரு போக்குவரத்திற்கான சாலை சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளதை குறிக்கும். வாகனங்களை முந்துவதற்கு கோட்டுக்கு வலது பக்கம் உள்ள சாலையை பயன்படுத்தி கொள்ள அனுமதி உண்டு. இருவழி சாலையின் மையத்தின் தொடர்ச்சியாக வெள்ளை அல்லது மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு வலது பக்க சாலையை பயன்படுத்த கூடாது. இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு எக்காரணம் கொண்டு வலது பக்க சாலையை பயன்படுத்த கூடாது. ஒரு வழி பாதை என்று குறிக்கப்பட்டுள்ள சாலையின் அனுமதிக்கப்பட்டுள்ள திசையின் மட்டுமே வாகனங்களை செலுத்த வேண்டும். தடக்கோடுகள் இடப்பட்டுள்ள சாலையின் தடத்தின் உள்ளேயே வாகனங்களை செலுத்த வேண்டும். வாகனத்தை பின்தொடரும் போது மிகவும் நெருக்கமாக பின்தொடரக்கூடாது. திரும்பும் போது சைகை காட்ட அடையாள விளக்கை ஒளிர செய்ய வேண்டும். இப்ப வினாக்களுக்குள்ள போவோம். முதல் கேள்வி, சாலையின் எந்த பக்கமாக வாகனங்களை செலுத்த வேண்டும்? பதில் என்னன்னு பாப்போமா. சாலையின் வாகனங்களை இடப்புறமாக செலுத்த வேண்டும். இரண்டாவது கேள்வி, விட்டு போடப்படும் வெள்ளைக்கோடு எதனை குறிக்கும்? பதில் என்னன்னு பாப்போமா. இருவழி சாலையின் மையத்தில் விட்டு போடப்பட்டுள்ள வெள்ளைக்கோடு இரு போக்குவரத்திற்காக சாலை சரிசமமாக பிரிக்கப்பட்டதை குறிக்கும். மூன்றாவது கேள்வி, எந்த கோட்டை தாண்டி வாகனங்களை முந்தி செல்ல அனுமதி இல்லை? பதில் என்னன்னு பாப்போமா. இருவழி சாலையின் மையத்தின் தொடர்ச்சியாக வெள்ளை அல்லது மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு வலது பக்க சாலையை பயன்படுத்த கூடாது. இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு எக்காரணம் கொண்டு வலது பக்க சாலையை பயன்படுத்த கூடாது. நான்காவது கேள்விக்குள்ள போலாம். ஒரு வழிப்பாதை எனப்படுவது யாது? பதில் என்னன்னா, போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஒரே சாலையின் இரு கூறாக பிரிக்காமல் வாகனங்கள் செல்வதற்கோ அல்லது வருவதற்கோ அதாவது வைக்கப்பட்டவை ஒரு வழிப்பாதையாகும்.
ஐந்தாவது கேள்வி, வாகனங்கள் பின்தொடர்வதற்கான முறையை கூறு. வாகனங்களை பின்தொடரும் போது மிகவும் நெருக்கமாக பின்தொடரக்கூடாது. திரும்பும் போது சைகை காட்டவோ அடையாள விளக்கையோ ஒளிரச் செய்ய வேண்டும். எல்லாருக்கும் இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் அடுத்த இலக்கணத்தை பற்றி பார்ப்போம். காணொலி பிடிச்சதால லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. நன்றி.